ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலோட வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கணும் கீழே சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இனி நம்ம இந்த வீடியோவில் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்டில் வெளியே வந்திருக்க ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட்டாக சிபிசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்திருக்க ஒரு அப்ரண்டிஷிப்புக்கான ஒரு நல்ல வேலைவாய்ப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான அஃபிஷியல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைன்னா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிங்க. இதுதாங்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. இதில் பார்த்திங்கன்னா சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வெளியே வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85 வேகன்சிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஃபிட்ரு, வெல்டரு, எலக்ட்ரானிக்ஸ், எம்எம்இ, மெக்கானிக்கல், டர்னரு, மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, அதுக்கப்புறம் சிஓபிபி, ஃபுட் ப்ரொடக்ஷனு, லெபரேட்டரி ஆப்ரேட்டரு, அட்டண்டட் ஆப்ரேட்டரு, அக்கௌண்ட்டு, பேங்க் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அப்ரண்டிஸு, எக்ஸிக்யூட்டிவ் கேட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், சிஎஸ்ஸு, ஃபினான்ஸு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வேர்ஹவுஸு, ஸ்டோர் கீப்பரு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, அது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டையே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து ரொம்ப கிளியராகவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஃபிட்ரு, வெல்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிஸ்ட்டு, இதை மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி பேஸ்டாக இருக்கிற எல்லா வேகன்சியும் போட்டிருக்காங்க. அவங்க 10th எக்ஸாமினேஷனோட டேட்டாவையும் ஐடி மார்க்கை பேஸ் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் வரைக்கும், ஐடி ஃபுட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் இது வரும், செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் லெபரேட்டரி அசிஸ்டண்ட்டில் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, ஆர் பயாலஜி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அட்டெண்டிங் ஆப்ரேட்டர் இதுக்கும் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்டுக்கு பிகாம் முடிச்சிருக்கணும். பேங்க் ஆஃபீஸுக்கு வந்து எனி கிராஜுவேட் எக்ஸப்ட் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங்க்கு வந்து எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கணும். ஹெச்ஆருக்கு பார்த்திங்கன்னா எம்பிஏ, ஹெச்ஆர் ஆர் அதர் ரிலேட்டட் பிஜி டிப்ளமோ என்ன பண்ணிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிசிஏ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்டன்ஸுக்கும் சிஏ முடித்தவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குலாம் 12th குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும், எந்த விதமான இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகுங்கிறதை நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான மார்க் கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு, ஓபிசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50% மேலே எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிசிலி சேலஞ்சபிள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 45%க்கு மேலே அவங்க அகாடமிக்கில், அதாவது எஜுகேஷனில் வந்து மார்க்ஸ் வந்து அப்டைன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்யூர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க. இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கான கேட்டகரியில் நீங்கள் ஃபாலோ ஆகிறீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 24 வயசு வரைக்கும் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு கன்சிடர் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 29 வயசுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பிசிக்கலி சேலஞ்சபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ட்ரேட் கோடு அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த 24 போஸ்டிங்கான கேட்டகரி வைஸ் வந்து அந்த ட்ரேட் கோடு பேஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான பீரியடு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் வந்து பேசிக் ட்ரைனிங்கு, 12 மந்த்ஸ் வந்து ஜாப் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இந்த அப்ளை ஜாபை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட கேரியரை வந்து க்ரோத்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த விதமான எக்ஸாம்ஸ்லாம் கிடையாதுங்க. உங்கள் ஐடிஐ ஆர் டிகிரி இல்லைனா 10th+2 பாஸ் மார்க்கை பேஸ் பண்ணி அவங்க கட் ஆஃப் செக் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுறவங்கள ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஆஃபரை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரண்டிஸுக்கான போர்ட்டல் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதையே நான் டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ரண்டிஷிப்கான ஃபெலோஷிப்பை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஓப்பன் ஆகும். அது 1st நவம்பர் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை வந்து த்ரூ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம்.
இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுக்கான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ரெண்டு டைம் இதை செக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுற பட்சத்தில் இந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எதனா சந்தேகம்னா இங்கே ரிக்யூர்மெண்ட்டுக்கு @cpl.co.in ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட்டுக்கான கிளாரிட்டியை வந்து அவங்க தருவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு தேவைப்படணும்னா வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இது தேவைப்படும். அதனால் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.